வணக்கம் மக்களே, இப்பொழுது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன செய்திங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து முதல் முறையாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 2 வாரங்களாக அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட பல கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வந்து ஆவணங்களையும் வந்து வருமான வரித்துறை வந்து எடுத்திருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை என்றால் கண்டிப்பாக இது வந்து அரசு பொதுவுடைமை ஆக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து விசாரணைத்துறையில் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமானா அவங்களுக்கு வந்து 2 மாத காலங்கள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 மாதத்துக்குள்ள இந்த 1500 கோடி மதிப்பிலான சொத்துக்களுக்கும் நீங்கள் வந்து ஆதாரங்களையும் நீங்கள் காட்டணும். காட்டினா தான் வந்து சொத்துக்கள் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு வந்து சேரும். அப்படி இல்லாத பட்சத்தில் சொத்துக்கள் எல்லாமே அரசுடைமை ஆக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கே தெரியும், செந்தில் பாலாஜி ஒரு மக்கள் பணத்தை சுரண்டும் ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துக்கள் அனைத்தும் வந்து எனது தம்பி அப்படின்ற மாதிரி அசோக்கூடியது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து இதை செந்தில் பாலாஜிக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து இதுக்கு செந்தில் பாலாஜிக்கு வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றால் அப்பொழுது வந்து கண்டிப்பாக அவரது தம்பி அசோக் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நியூஸ் வெளியாகியிருக்கு. ஸோ இது குறித்து வந்து முதல்வர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏனென்றால் அதிமுகவில் இருந்தபோது போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அங்கிருந்து கிட்டத்தட்ட நிறைய ஊழல் பணங்களை வந்து சுருட்டியதாக வந்து நமது முக ஸ்டாலின் வந்து இது மேடைப்பட்டியில் வந்து அவரை கிளிகளையும் கிழித்திருக்கார். ஸோ இதுவும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது அதிமுகவிலிருந்து வெளியேற்றி இப்போ திமுகவில் இருந்து மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக 2 அமைச்சர் பதவிகளையும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து ஏகப்பட்ட பணத்துகளை ஊழல் செய்துள்ளதாக தகவல் நமக்கு வந்து கிடைச்சிருந்தது. ஸோ இதில் வந்து 2 வார காலமாக ரைடு நடத்தினாங்க. அதில் கிட்டத்தட்ட 1500 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இணையதளத்தில் வந்து பரவலாக பரவிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் மட்டும் சோதனையிடுவது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியினர் அமைச்சர்கள் இதிலையும் சோதனையிட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இப்போ ரீசனாக வந்து பொன்முடி வீட்டிலும் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டிலும் வந்து விசாரணை ரைடு நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துரைமுருகன் அவரது வீட்டிலும் ரைடு நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி மக்களுடைய கோரிக்கை இருக்குது. ஏன்னா இவங்களை வந்து ஊழல்வாதிகள், மக்கள் படத்தை வந்து சுரண்டும் ஊழல்வாதிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறான விஷயம். ஏன்னா மக்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து வந்து இவங்க அவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்து இவங்க வந்து பெரியால் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 250 கோடி மதிப்பிலான பங்களாவை கட்டிட்டு வந்துட்டுருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி. அதுக்கும் வந்து சீல் வைத்ததாகவும், அப்படி இல்லைன்னா அதுக்கான ஆதாரங்கள் இது எங்களுடையது தான், அதுக்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அமலாக்கத்துறை அந்த பங்களாவை இடிப்பதற்கான உத்தரவு வந்து பிறப்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 மாத காலங்கள் இது டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த 2 மாதத்துக்குள்ளே நிரூபிச்சிட்டாங்கன்னா, ஸோ அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை என்றால், மேபி வந்து ஆவணங்கள் சமர்ப்பிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவரது தம்பி அசோக் கண்டிப்பாக ஜெயிலுக்கு கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் இவ்வளோ நாள் ஆகியும் ஏன் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து இவ்வளோ செந்தில் பாலாஜிக்கு வந்து இவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறார், அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்ற மாதிரி என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பொன்முடி வீட்டிலும் துரைமுருகன் வீட்டிலும் கண்டிப்பாக வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மக்கள் உங்களுடைய கருத்து என்னவென்று கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன நடக்கணும், இது சரியா இல்லை, யார் தப்பு, கண்டிப்பாக ரைட் பண்ணணுமா அப்படின்றத கமெண்ட்டில் தெளிவாக சொல்லுங்கள். சரி, ஓகே, இது போன்ற அப்டேட்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.